பாடம் 60. எதிர்கால மகிமையின் தரிசனம். தீமையுடனான நீண்டகால போராட்டத்தால் தேவசபைக்கு ஏற்பட்ட அந்தகார நாட்களில் யெகோவாவின் நித்திய நோக்கம் குறித்த வெளிப்பாடுகள் அதற்கு கொடுக்கப்பட்டன. தற்கால சோதனைகளையும் தாண்டி வருங்கால வெற்றிகளை நோக்கி பார்க்கிற வாய்ப்பு அவர் பிள்ளைகளுக்கு அருளப்பட்டது. வருங்காலத்தில் போராட்டம் முடிந்து மீட்கப்பட்டவர்கள் வாக்குத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நெடுங்காலமாக நடைபெற்று வரும் போராட்டம் சடிதியில் முடிந்தது. வாக்குத்த ஆசீர்வாதங்கள் விரைவிலேயே பூரணமாக நிறைவேறப் போகின்றன. அந்த வருங்கால மகிமை குறித்த இந்த தீர்க்க தரிசனங்கள், அதாவது தேவ கரத்தால் வரையறுக்கப்பட்ட இந்த காட்சிகள், இன்றுள்ள அவருடைய சபையினருக்கு மிகவும் பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். முற்கால தீர்க்கதரிசிகளால் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆறுதலின் செய்திகள் ஏராளம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்கிறார் ஏசாயா 40:1. இதனுடன் அருமையான தரிசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்னான காலம் முழுவதிலும் விசுவாசிகளின் நம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் அவை விளங்கி வருகின்றன. ஒவ்வொரு காலத்திலும் தேவ பிள்ளைகள் மனிதரனால் புனக்கரிக்கப்படுகின்றனர், உபத்திரவத்திற்குள்ளாகின்றனர், கைவிடப்படுகின்றனர். ஆனாலும் அவருடைய நிச்சய வாக்குத்தத்தங்கள் அவர்களை தாங்கி வருகின்றன. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் எனும் நிச்சயத்தை அவர் தம் சபைக்கு நிறைவேற்றும் நாளை அவர்கள் விசுவாசத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றனர். இசையா 60:15. போராட்ட சபை வீரர்கள் உபத்திரவத்தையும் வேதனையையும் சகிக்க அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் மும்முரமான யுத்தம் இல்லாமல் சபைக்கு வெற்றி கிடைப்பதில்லை. துன்பத்தின் அப்பமும் உபத்திரவத்தின் தண்ணீருமே நம் அனைவருக்குமான பாடமாய் இருக்கிறது. இசையா 30:20. ஆனாலும் விடிவக்க வல்ல ஒருவரில் தங்கள் நம்பிக்கை வைக்கும் எவரும் முற்றிலும் மேற்கொள்ளப்படுவதில்லை. இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இசையா 43:1-4. தேவனிடம் பாவ மன்னிப்பு உண்டு. நமக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணியங்களால் நாம் முற்றிலும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் அறிவிப்பதாக இசையா கேட்ட வார்த்தைகள் இவைகளே. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். வசனங்கள் 25:26, 60:16. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் என்கிறார் தீர்க்கதரிசி. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஒடியையும் கொடுக்கவும். அவர்கள் தங்கள் மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படவும் அவர் நியமிக்கப்பட்டார். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. சிறுமைப்பட்டுவில்லை, பெருங்காற்றில் அடிப்பட்டுவில்லை, தேற்றாறு வாழலே. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திரபாரமாக்கி, உன் பலகனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என் ஆயுதம் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இசையா 25:8, 62:12, 61:3, 52:1-2, 54:1-17. சபையானது கிறிஸ்துவின் நீதி எனும் போர்க்கவசத்தை அணிந்து கொண்டு இறுதி போராட்டத்திற்குள் நுழைய வேண்டும். சந்திரனைப் போல அழகும் சூரியனைப் போல பிரகாசமும்
கொடிகள் பறக்கும் படையைப் போல் கொடிதுள்ளுமாய் ஜெயிக்கிறதாகவும் ஜெயிப்பதாகவும் அது உலகம் முழுவதற்கும் செல்ல வேண்டும். உன்னத பாட்டு 6-10. சபையின் இறுதி விடுதலைக்கு சற்று முன்னான காலம்தான். தீய வல்லமைகளோடான போராட்டத்தில் அதற்கு ஏற்படும் மிகுந்த அந்தகாரமான காலமாயிருக்கும். ஆனால் தேவனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மிதியடிக்கிற பெருவெள்ளத்தை போலிருக்கையில் தேவன் தம்முடைய சபைக்கு பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருப்பார். இசையா 25:4. அந்த நாளிலே தான் நீதிமான்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சுக்கு மக்கனிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்க தன் கைகளை உதறி இரத்தம் செந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்க தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்க தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இசையா 33:14-16. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்பதே தமக்கு உண்மையாய் இருப்பவர்களுக்கு தேவன் சொல்லும் வார்த்தைகளாகும். இசையா 26:20-21. மகத்தான நியாயத்தீர்ப்பின் நாளில் தங்கள் தேவனை சமாதானத்தோடு சந்திக்க ஆயத்தமாய் இராதோர் பலவிதமான ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். நியாயத்தீர்ப்பின் நாளை பற்றின தீர்க்க தரிசனத்தில் அந்த அபாய நிலை குறித்த காட்சிகள் யெகோவாவின் தூதுவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்து அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். மேளங்களில் சந்தோஷகம் ஓயும், களிக்கூறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போம். இசையா 24:1-8. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. விதையானது மண்கட்டுகளின் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீந்து போகிறது. நாள் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை பேரீச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடிப்போயின. சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. யோவேல் 1:15-18:12. பூலோக வரலாற்றின் முடிவில் உண்டாகும் அழிவை கண்டு நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்மாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது என்று கூக்குரலிட்டார் இறைமியா. 4:19-20. தேவனுடைய பழித்தீர்க்கும் நாள் குறித்து நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாகி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுருக்குகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான் என்கிறார் இசையா. இசையா 2:17-21. மனிதனின் அகந்து தாழ்த்தப்படும் மறுரூப நாளை குறித்து பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அந்த பட்டணங்கள் எல்லாம் எடிந்து போயின. ஐயோ, அந்த நாள் பெரியது. அதை போலத்து நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று சாட்சியாக இருக்கிறார் இறைமியா. 4:23-26:37. தேவனுடைய சத்துருக்களுக்கு நேரிடும் கோபாக்கினியின் நாள்தான் அவருடைய சபைக்கு இறுதி விடுதலையின் நாளாய் இருக்கும். தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இசையா 35:3-4, 25:8. பூமியின் ஜாதிகளிலிருந்து மீதமான சபையை கூட்டி சேர்க்க மகிமையின் தேவன் பரிசுத்த தூதர்கள் அனைவரோடும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதை தீர்க்கதரிசி கண்டபோது அவருக்காக காத்திருந்தவர்கள் பின்வருமாறு ஒருமனதோடும் ஆனந்த களிப்போடும் சொன்னதையும் அவர் கேட்டார். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரை ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். இசையா 25:9. நித்திரையிலிருந்த பரிசுத்தவான்களை தேவகுமாரன் அழைக்கும் சப்தம் கேட்டது. மரணத்தின் சிறையிலிருந்து அவர்கள் வெளியேறுவதை தீர்க்கதரிசி கண்டபோது இப்படியாக அவர் சத்தமிட்டார். மறித்த உம்முடையவர்கள் பிரதேமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களை விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் மறித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டுப்போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். இசையா 26:19, 35:5-6. பாவத்தையும் மரணத்தையும் வென்றவர்கள் தங்கள் சிருஷ்டிகரின் பிரசன்னத்தில் சந்தோஷத்துடன் காணப்படுவார்கள். ஆதியில் மனிதன் தேவனோடு பேசினது போல சுதந்திரமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். இவற்றையெல்லாம் தரிசனங்களில் கண்டார் தீர்க்கதரிசி. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இது எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்களை பற்றி தேவன் முன்னுரைத்திருக்கிறார். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும். முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியை நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். இசையா 65:18, 19:33, 24:35-7, 55:13, 35:8, 42. மீட்கப்பட்டவர்கள் பாவத்தில் இருந்தும் சாபத்தின் சகல அடையாளங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக தேவனுடைய நகரத்து வசித்ததை தீர்க்கதரிசி கண்டபோது பெருமகிழ்ச்சி அடைந்து இப்படியாக சொன்னார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவரோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திருக்கும் குடிகளும். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். இசையா 66:10, 60:18-21. தேவனுடைய தீர்க்க தரிசனங்களில் அன்றே எந்த மனிதனும் கேட்டிராத அல்லது உள்ளத்தால் உணர்ந்திராத இசையும் பாடலும் போன்ற இசையையும் பாடலையும் தீர்க்கதரிசி அங்கு கேட்டார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வாருங்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆடுவாரும் பாடுவாரும் அங்கிருப்பார்கள். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் ஆர்ப்பரிப்பார்கள். இசையா 35:10, 51:3, 87:7, இசையா 24:14. ஆதியில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்த இனிய அலுவல்களையே மீட்கப்பட்டவர்கள் புதிதாக்கப்பட்ட பூமியில் செய்வார்கள். வயல்கள் தோட்டங்கள் என ஏதேனின் வாழ்க்கையை அங்கு வாழலாம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை பிசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளை அனுபவிப்பார்கள். இசையா 65:21-22. அங்கே ஒவ்வொரு ஆற்றலும் வளர்ச்சியடையும், ஒவ்வொரு திறனும் பெருகும். மேன்மையான முயற்சிகளும் மேற்கொள்வார்கள். உயர்வான ஆசைகள் நிறைவேறும். உன்னதமான குறிக்கோள்களுக்கு செயலுருவம் கிடைக்கும். வெல்ல வேண்டிய சிகரங்கள் அங்கு இருக்கும். விஞ்ச வேண்டிய புதிய அற்புதங்களும் இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டிய புதிய சத்தியங்கள் அங்கு இருக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருங்கிணைத்து படிக்க வேண்டிய புதிய காரியங்களும் இருக்கும்.
இந்த மகத்தான காட்சிகள் எந்த தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டனவோ அவர்கள் எல்லோரும் இவற்றின் முழு அர்த்தத்தையும் அறிய விரும்பினார்கள். அவர்கள் கருத்தை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 1 பேதுரு 1:10-12. இவை நிறைவேற போகும் காலத்தின் விளிம்பில் இருக்கும் நமக்கு அவை குறித்த விளக்கங்கள் எத்தகைய உயிரோட்டமான ஆர்வத்தை தூண்ட வேண்டும், நமது காலத்தின் அருமை பற்றி எத்தகைய உணர்வை உண்டாக்க வேண்டும். நம் முதல் பெற்றோர் ஏதேனை விட்டு வெளியேறியது முதல் தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிகளை தான் எதிர்பார்த்து காத்து ஜெபித்து வருகிறார்கள். சக பயணியே, நாம் இன்னமும் பூலோக செயல்பாடுகளின் இருளிலும் குழப்பத்திலும் தான் இருந்து வருகிறோம். ஆனால் நமக்கு விடுதலையையும் இலைப்பாறுதலையும் தர நம் மீட்பர் சீக்கிரத்தில் வரவிருக்கிறார். தேவகரம் சித்திரிக்கிற பாக்கியத்தை இது முதல் நாம் விசுவாசத்தோடு எதிர்நோக்கி இருப்போம். உலகத்தாரின் பாவங்களுக்காக மறித்தவர் தம்மேல் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் பரதேசின் விசாலமான கதவுகளை திறந்து வைக்கிறார். சீக்கிரத்திலேயே யுத்தம் முடிந்து ஜெயம் கிடைக்கும். நித்திய வாழ்விற்கான நம்முடைய நம்பிக்கை யாரை மையமாக வைத்திருக்கிறதோ அவரை நாம் சீக்கிரத்தில் காண்போம். அவருடைய பிரசன்னத்தில் இந்த வாழ்வின் உபத்திரவங்களும் சோதனைகளும் ஒன்றுமில்லாதவைகளாக தோன்றும். முந்தின காரியங்கள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்போது இஸ்ரவேலர் கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காலமலும் இருப்பீர்கள். எசையா 65:17, எபிரேயர் 10:35-37, எசையா 45:17. நிமிர்ந்து பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள், உங்கள் விசுவாசம் தொடர்ந்து பெருகுவதாக. மீட்கப்பட்டவர்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கும் பெரிதும் விசாலமும் அளவற்ற மகிமையும் கொண்ட நகரத்தின் வாசல்களை நோக்கி செல்லும் குறுகலான பாதையில் இந்த விசுவாசமே உங்களை வழிநடத்தி செல்வதாக. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:7-8. பரலோக பிரமாணம் தவிர வேறு எந்த பிரமாணமும் தங்களுக்கு தெரியாது எனும் நிலையில் ரட்சிக்கப்பட்ட தேசத்தார் இருப்பார்கள். ஸ்தோத்திரத்தின் வஸ்திரங்களையும் துதியின் வஸ்திரங்களையும் தரித்த அனைவரும் ஒன்றுபட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பமாக திகழ்வார்கள். அத்தகைய காட்சியோடும் கூட விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஒன்று கூடி பாடுவார்கள். தேவ புத்திரர் ஆனந்தத்தால் கம்பீரிப்பார்கள். அதே வேளையில் தேவனும் கிறிஸ்துவும் ஒரு சேர இனி பாவமும் மரணமும் உண்டாயிருப்பதில்லை என்று சொல்வார்கள். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அக்காலத்தில் சேனிகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடிவுமாக இருப்பார். கர்த்தர் சீயனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரூன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். நீ இனி கைவிடப்பட்டவன் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். எசையா 66:23-40:5, 61:11-28:5, 61:3-35:2, 62:4-5. ஆமீன்.